சித்திகள் சித்திகள் தரிசனம் பெற்று கோஜி மகர்ஷி சிறப்பட்டார்கள். ஈஸ்வரா குரு மாமரிசி சிறப்பட்டார்கள். ஏறத்தாழ சில வருடங்களுக்கு முன்பே, சில வருடங்களுக்கு முன்பும் பல வருடங்களுக்கு முன்பும் கூட மீண்டும் 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 திரும்ப 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 மறுபடி 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 பல்வேறு ரகசியங்களை கொடுத்திருந்தார் என்பதை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப மறுபடி மறுபடி நிரூபிக்கின்ற விதமாக மேல்நிலையை கொடுத்தவற்றையெல்லாம் ஆழ்நிலைக்குள் அழைத்து சென்று இந்த ஆழ்நிலை தான் உண்மையான நிலை என்ற காரணத்தாலும் இந்த மேல்நிலையாக கொடுக்கப்படுகின்ற எல்லாவற்றிலும் சரி தவறு என்று தீர்மானிக்கின்ற நிலைகள் உண்டு. பிள பாம்பின் நாக்கை போல் பிளவு விட்ட நிலைகள் உண்டு, பிரித்தறிகின்ற நிலைகள் உண்டு, ஆண் பெண் என்று ஆடுகின்ற கூத்தாட்டங்கள் உண்டு, பிரிவு உறவு என்று சொல்லக்கூடிய பேத நிலைகள் உண்டு, வறுமை செல்வம் என்று பிரிந்து கிடக்கின்ற பாலமற்ற நிலைகளும் உண்டு. இவையெல்லாம் உற்பத்தி செய்வது, இவையெல்லாம் இருப்பது மனமாக இருக்கிறது, இந்த மனம் பிரபஞ்ச மனமாக இருக்கிறது, இதுவே பஞ்சபூத சக்தியாக இருக்கிறது, இந்த பஞ்சபூத சக்திகள் உருவாகி செயல்படுவதற்கு முன்பாக உருவாகி கருவாகி ஒன்றையொன்று தின்று கொன்று வாழ்கின்ற நிலையாகத்தான் இந்த பஞ்சபூத சக்திகள் இருக்கின்ற காரணத்தால் இந்த மனித வாழ்க்கை நிலைகள், மனித உலகத்தின் நிலைகள் நெறியற்ற முறையற்ற ஒரு நேர்கோண நிலைகளாக இல்லை என்ற காரணத்தால் தான் தண்ணீரிலே ஒரு குச்சை போட்டால் கூட வளைந்து தோற்றமளிக்கின்ற தன்மையாக பிரபஞ்ச சக்தியிலே இருக்கிறது. ஆக ஒரு நேர்முகமான சிந்தனை, ஒரு நேர்முகமான வாழ்க்கை, ஒரு நேர்கோடான வாழ்க்கை, ஒரு சத்தியபூர்வமான நிலைகளுக்கு இந்த உலகத்திலே முழுமையான வெற்றி இல்லை என்ற காரணத்தால் கூட கடமைக்கேற்ற பலன் இந்த உலகத்தில் கிடைக்கவில்லை என்று சொல்லும் நாம் ஆத்மபூர்வமாக சிந்தனையற்ற நிலையிலே செயல்பட்டால் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நிலையிலும் கிருஷ்ண பரமாத்மாவின் கீதை கூட இரண்டு விதமான பாதைகளிலே நாம் வாழ்க்கையின் நிலையிலே சிந்திக்கின்ற தன்மையாக வெள்ளத்தனை மலர் நீட்ட மாந்ததம் உள்ளத்தனை உயர்வு என்ற நிலையிலே உலக மக்களின் செயல்பாடாக இருக்கிறது. ஆக இவையெல்லாம் ஒரு வட்டம் என்று சொல்லக்கூடிய ஆதி அந்தமும் ஒன்றாக இணைக்கின்ற தன்மையாக இருக்கிறது. இந்த வட்டம் என்று சொல்வது ஒரு கோடி என்று சொல்லக்கூடிய நிலையாக கடைசி வீடை கோடி வீடு என்று சொல்வார்கள். புத்தாடைகள் அணிவதை கோடி நிலை என்று சொல்வார்கள். கோடி எடுத்தோம், கோடி எடுத்து கட்டினோம் என்று சொல்வார்கள். ஆக கோடி என்பது ஆதி காலத்தில் நெசவு என்ற நிலையிலே ஒரு துணி ஆடைகளை அணியும் பொழுது அதை கத்தரித்து அணிகின்ற பழக்கம் கிடையாது என்பது மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்முடைய ஆதி தமிழர்களின் நிலையிலே அறிய முடிகிறதாக ஒரு அணிகின்ற ஆடையை கூட கத்தரித்து பிரித்து தனக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளாமல் இயற்கையிலேயே எந்த அமைப்பிலேயே அந்த ஆடைகளை செய்ய முடிந்தால் செய்வது அல்லது எந்த அமைப்பில் அந்த வஸ்திரம் நெசவு என்ற நிலையிலே நெய்யப்படுகிறதோ அதன் தன்மையிலேயே செயல்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. ஆக இந்த நெசவு தொழிலுக்கும் வாளாம்பிகை, பாலாம்பிகை, ஜாலாம்பிகை என்று சொல்லக்கூடிய ஜாலாம்பிகைக்கும் தொடர்பு வைக்கிறது என்பதெல்லாம் வரலாற்றின் சில வரலாற்றேடுகளின் வரிசைகளை ஆராயும் பொழுது இந்த நெசவு தொழிலுக்கும் வாளாம்பிகை, ஜாலாம்பிகை என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கும் தொடர்பு வைக்க தெரிய வருகிறது. நெசவு தொழில் நூல் என்று சொல்லக்கூடிய நிலையின் சம்பந்தமற்றதாக இருக்கிறது. இந்த உயிர் நூல் சுக்கிரன் என்ற கிரகத்துடன் நம்முடைய உடலின் உயிர் நூல் பின்னப்பட்ட நிலைகளாக இருக்கிறது. ஆக கண்ணுக்கு தெரியாத நிலைகளாக மேல்நிலையிலே இந்த மனம் என்ற தன்மை, அதை தடுக்கின்ற தன்மையாக இருக்கிறது. ஆழ்நிலைக்குள் செல்லும் பொழுது இதன் சக்தியை நம் உடலின் மின்னோட்ட சக்தி நமக்குள்ளே எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நம்மால் உணர முடியும் என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் கூட அதை சரியான நிலையிலே செயல்படுத்தாமல் எவ்வாறு ஒரு இடத்திலே நெகட்டிவ் பாசிட்டிவ் போன்றவை மென்மையான நிலையிலே இணைக்கப்படும் பொழுது அது வெளிச்சமாக மாறுகின்ற தன்மை இருக்குது. ஒன்றென்று தொழுகின்ற தன்மையாக, இணைகின்ற தன்மையாக அதற்கு எத்து என்று சொல்லக்கூடிய நிலையும் சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மையாக இல்லாவிட்டால் அங்கே ஃபீஸ் போகக்கூடிய நிலையாக விளக்குகள் வெடித்து சிதறுகின்ற நிலையாக எல்லாம் இருக்கின்ற நிலைகள் இருக்கின்றதை போல் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சிவசக்தி நிலைகள் ஆண்பாகம் பெண்பாகமாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டாலும் கூட இவை எல்லாம் மேல்நிலைகள். ஆக ஆழ்நிலையிலே உடலில் இருக்கக்கூடிய கோடானுடைய அணுக்களிலும் இந்த சிவசக்தி அணுக்கள் இருக்கிறது. உறிஞ்சக்கூடிய தன்மையாக, ஊதக்கூடிய தன்மையாக ஆண் பெண் என்ற இந்த இயக்க சக்தி உலகமெங்கும் இருக்கிறது. இதுவே மனமாக இருக்கிறது என்று எண்ணும் பொழுது அச்சமாக இருக்கிறது. ஆக ஒரு ஆண் பெண் என்று சொல்லக்கூடியது ஒரு மனதின் இயக்கம் தான் தவிர உண்மையிலேயே ஒரு ஆண் தன்மை பெண் தன்மை என்பது இருக்கிறதா என்று சொல்லாத அளவிற்கு இந்த பிரபஞ்ச நிலையில் இவையெல்லாம் சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அப்பொழுது தான் உண்மை நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது என்பதெல்லாம் ஞானிகள் கண்ட இந்த உண்மையாக இருக்கிறது. எனவே தான் சொன்னார்கள், இது ஆபத்தான விஷயமாக இருக்கிறது, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். எனவே அவர்கள் சொல்லுவதற்கு அஞ்சினார்கள், சொல்ல தயங்கவில்லை, சொல்லுவதற்கு அஞ்சினார்கள். இந்த உலகம்
கோடியிலே ஒருவன் தான் ஆன்மீகத்தை பேசக்கூடிய தன்மையாக, நினைக்கக்கூடிய தன்மையாக, எண்ணுகின்ற தன்மையாக, ஆத்ம நிலையிலே செல்கின்ற தன்மையாக இருக்கிறான். அவ்வாறு செல்கின்ற கோடியிலும் லட்சத்தில் ஒருவர் தான். இதை ருசிக்கின்ற, புசிக்கின்ற, வசிக்கின்ற நிலைகளுக்கு செல்லக்கூடிய தன்மையாக இருப்பது இன்றைய காலகட்டத்தின் கணக்காக இருக்கிறது. ஆக எங்கோ ஒருவர் உண்மையான ஆன்மீகத் தன்மையில் இருக்கிறார், உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆக உண்மையை தேடுகின்ற எவரும் மனக்குதிரை ஒரு சிந்தனை ஓட்டத்தை இயக்குகிறது மேல்நிலையிலே. அவை திரும்ப திரும்ப மீண்டும் 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 அந்த அதே சிந்தனைக்குறியை நமக்குள்ளே ஓடும் பொழுது அது இதயத்தின் இயக்கமாக இருக்கிறது. ஆக அந்த சிந்தனைக்குறியின் இயக்கத்தை நாம் செயல்படுத்த துவங்கும் பொழுது குதிரை மீது நாம் ஏறி சவாரி செய்கின்ற நிலையாக இருக்கிறோம். ஆனால் சிந்தனை குதிரை மீண்டும் 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 நம்மை இயக்கி 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 அதன் காரண காரியங்களை ஆராய்ந்து அதில் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்ற ஆராய்வுக்கெல்லாம் போய் வெற்றி கிடைத்தால் மட்டுமே நான் அதில் ஈடுபடுவேன், தோல்வி கிடைத்தால் நான் ஈடுபட மாட்டேன் என்று சொல்கின்றதாக மனம் நம்மை மயக்கி வைத்திருக்கிறது. பல தோல்விகளுக்கு பிறகுதான் அற்புதமான வெற்றியை விஞ்ஞானிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறார்கள். முதலிலேயே ஒரு வெற்றி கிடைத்து விட்டால் அது வெற்றி தானா என்ற சந்தேகம் நமக்கு வருகின்ற தன்மையும் நமக்குள்ளே இருக்கிறது. அதுவும் மனதின் மயக்கமாக இருக்கிறது. ஆக இந்த மயக்கமற்ற ஒரு தெளிந்த நிலை கூட ஒரு மயக்கம்தான். ஆனால் அது நமக்குள்ளே மட்டும் ஏற்படுகின்ற மயக்கமில்லை, பிரபஞ்சம் முழுவதும் அந்த மயக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கின்ற தன்மையை நாம் காணுகின்ற மயக்கமாக அது இருக்கிறது. இதைத்தான் இந்திரியங்கள் என்று சொன்னார்கள், இந்திரன் என்று சொன்னார்கள், இந்திரனுக்கு உடல் எல்லாம் யோனி என்று சொன்னார்கள். ஆக ஒவ்வொரு மனித உடலுக்குள்ளும் ஒவ்வொரு உரோமத்துவாரத்திலும் பல கோடி உலகங்களின் சக்தி ஈர்க்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே இருக்கிறது. இவையெல்லாம் ரசாயனம் என்று சொல்லக்கூடிய ரீதியாக எவ்வாறு தற்பத்துள்ள ஒரு மகா சக்தி இருக்கிறதோ அதே போல் இவையெல்லாம் புலித்தோல் மான்தோல் என்ற நிலையிலே இவற்றின் ரசாயன சக்தி எவ்வாறு செயல்படுகிறது என்ற உண்மையெல்லாம் மகிழ்ச்சி தொட்டு காட்டி சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். ஆக இந்த கோடி என்று சொல்லக்கூடிய நிலை கும்பகோணத்திலிருந்து சுவாமிகளுக்கு செல்கின்ற பகுதியிலே கொட்டையூர் திருக்கொட்டையூர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கோடீஸ்வரன் 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 என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வரன் லிங்கம் அங்கே இருக்கிறது. அது ஆமணக்கு என்ற விதையினால் செய்யப்பட்ட லிங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆமணக்கு என்பது எண்ணெய் எடுக்கப்பட்டு எரிகின்ற பொழுது பொன் போல ஒளி சிந்தக்கூடிய தன்மை இருக்கிறது, குளிர்ந்த தன்மை தரக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆ என்பது ஜீவாத்மா நிலையிலிருந்து பரமாத்மாவிற்கு செல்கின்ற தன்மையாக இருக்கிறது. இந்த ஆ என்பது நந்தி ஆடுகிற நிலையாக இன்று பிரதேச நிலையிலே சுட்டி காட்டப்படுகிறது. இரண்டு கொம்புகளுக்கு இருக்கக்கூடிய சித்திரை எழுத்து ஆ என்று சொல்லப்படுகிறது. இதுவே ரெட்டமலை என்று சொல்லக்கூடிய நிலையாக திருச்சி பிராட்டி அருகிலே இருக்கிறது. அற்புதமான ஒரு ரெட்டமலை தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் அந்த மலைக்கு முடியல மிகப்பெரிய ஒரு சுரங்கப்பாதை, உள்ளே சுனைகள் நீரூற்றுக்கெல்லாம் இருந்த சுரங்கப்பாதை இப்பொழுது அடைக்கப்பட்டு இருக்கிறது. பிராட்டியூர் என்று கூட அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஆக முருகன் இருக்கின்ற இடமெல்லாம் இடும்பன் மலை இருக்கிறது. ஆகவே அங்கேயும் ஒரு இரட்டை மலை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அங்கே வருகிறது. ஆக இந்த ஆ என்பது மணக்கக்கூடிய நிலைகளாக இரண்டு கொம்புகளுக்கிடையே எவ்வாறு நந்தி ஆடுகிறான் என்று சொல்லியிருக்கிறது. அதுபோல் இரண்டு மலைகளுக்கிடையேயும் இரண்டு சிலைகளுக்கிடையேயும் கர்ப்பகிரகத்திற்கும் பழிப்பிடத்திற்கிடையிலும் அல்லது கொடிக்கம்பத்திற்கிடையிலும் கீழ் உதறு மேல் உதறுக்கிடையிலும் கீழ்மை மேலுமைகளுக்கு இடையிலும் சிவன் ஆடுகின்ற தன்மை இங்கே இருக்கிறது. இரண்டு மூடித்திருக்கின்ற நிலைகளாக இருக்கிறது. எங்கெல்லாம் தசைகளின் அசை விரிந்து சுருங்கிய நிலையாக இருக்கிறதோ இதை தடுக்கின்ற சக்தியாக அலுமினியம் என்ற ரசாயன பொருள் எவ்வாறு செயல்பட்டு உடலின் இயக்கங்களை முணக்குகின்ற தன்மையாக இருக்கிறது விட்டு கல்லாம் பார்ப்பட்டு. இந்த ஆமணக்கு என்று சொல்லக்கூடிய விளக்கு எண்ணெய் பொன்போல் தீவிரமாக எரியக்கூடிய தன்மை இருக்கிறது. பொன் சக்தியை நமக்கு வீட்டிற்குள் வரவழைக்கக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. உடலில் இருக்கக்கூடிய மற்ற சக்தியை இயக்கக்கூடிய சிறுநீரக பகுதிக்கு வலிமை கொடுத்து அதை பாதுகாக்கின்ற ரகசியம் எக்ஸ்டர்னல் யூஸ் என்று சொல்கிறார்கள். வெளிமுக பிரயோகமாக இரண்டு கால் பெருவிரலுக்கும் வலது கால் பெருவிரல் கன்னி என்ற பகவதி நிலையாக இருக்கிறது. இடது கால் பெருவிரல் சிறுநீரக பகுதியின் மொத்த சக்தி, உடலின் மொத்த சக்தி இயக்கம் இங்கே இயங்குகின்ற தன்மை இருக்கிறது என்பதெல்லாம் மகிழ்ச்சி தொட்டு காட்டியிருக்கிறார். ஆக உந்திக்கமலத்தில் நினைக்கப்பட்ட இந்த மூன்று புள்ளியிலும் இந்த விளக்கினை தடவும் பொழுது சிறுநீரக பகுதி சாந்தமடைகிறது. அதன் வியாதிகளிலிருந்து நிவாரணம் பெறுகிறது. உடலுக்கு ஒரு புதிய சக்தி கிடைக்கின்ற தன்மையாக இருக்கிறது. ஆனால் சிறுநீர் கடுப்பு என்று சொல்லக்கூடிய எரிச்சல் வந்தாலும் மட்டும் ஆதி காலத்தில் இதை மருத்துவமாக பயன்படுத்துகின்ற தன்மையாக நாம் வைத்திருந்தோம். இப்பொழுது அவ்வாறு இல்லை நாம். ஆக இந்த கோடி என்று சொல்லக்கூடிய பொன் சக்தியை தரக்கூடிய தன்மையாக, பொன்னிற ஒளியை தரக்கூடிய தன்மையாக இருப்பது இந்த ஆமணக்கு விதையாக இருக்கிறது, ஆமணக்காக இருக்கிறது. இந்த ஆமணக்கால் செய்யப்பட்ட லிங்கமாக திருக்கொட்டியவர் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆமணக்கு லிங்கம் செய்வதற்கான ஆய்வுகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆக இந்த ஆமணக்கு விதை எவ்வாறு இருக்கிறதோ அதை போலவே இந்த வண்டின் பொன்வண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மகாசக்தி இதைப் போலவே இருக்கின்ற தன்மை வருகிறது. எவ்வாறு ஒரு வெள்ளை நிறமான சதைப்பகுதி ஆமணக்கு விதையின் உள்ளே இருக்கிறதோ அதை போலவே வருகின்ற ஒரு தன்மை,
ஒரு மரம் குபேர மரமாக, குபேர சக்தியாக பொன்வண்டுகளை உற்பத்தி செய்யக்கூடிய பொன்வண்டு என்ற அற்புதமான சிறு வண்டுகள் பறக்கின்ற தன்மை உள்ள நிலைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விருட்சம் வருகிறது. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.